அதை கொடுமா. ஏன்பா இதை கொஞ்சம் தச்சு கூட. அப்படியே ரேடியோ இல்லைன்னா சார்ஜ் பண்ண மாட்டாரு. முதல்ல என் செருப்பை தச்சு கூட, நான் உனக்கு டியூன் பண்ணி தரேன். முதல்ல அதை தச்சு கொடுப்பான்னா ஏ ரேடியோ தரேன். இது ஒரு டப்பா போல இருக்கே. ரேடியோக்கான எந்த சிம்டம்ஸும் இல்லையே. ஐ இப்போ அது கேக்குதா? மாத்தி வச்சு பாப்போமா. நாம அந்த பக்கம் தானே போனோம். எடுத்துக்கம்மா. இந்த நான் கொடுக்குறேன். வேண்டாமா, நான் கொடுக்குறேன். இந்த வாமா. இங்கே நிலமா நான் போய் பார்த்துட்டு வரேன். ஜாக்கி ரூசின் சாரை பார்க்கணும். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. ஜான்சன், தோராவி ஜான்சன். சார், ஜான்சன்ங்கிறவர் உங்களை பார்க்கணுமா? அது என்னமோ தாடின்னு. தாடி இல்லம்மா, தாராவி. தாராவி இல்ல, தாராவி ஜான்சன் சார். சார் நீங்க போலாம். வாமா. வாமா, அந்த பேக் அங்கே வச்சிரு. சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்ல? இந்த ஜாக்கிர் ஹுசேன் சார் பெரிய ஆள், கொஞ்சம் மரியாதையாக பேசணும் என்ன. அடடே, குட் மார்னிங் சார். ஜான்சனா, வா 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 வா, உட்காருப்பா உட்காரு. இதான் நான் சொன்ன பொண்ணு. அந்த பொண்ணு தானே இது? இதுக்கு முன்னால வேலை பார்த்திருக்கியாமா? இல்ல, இப்பதான் புதுசு. ஓ அப்படியா? அப்ப எந்த அனுபவம் இல்லன்னு சொல்ற? நான் இது வரைக்கும் ஆம்பளை பசங்களை தான் வேலைக்கு வச்சிருந்தேன். ஏன்னா இது நகைக்கடை இல்லையா, ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இது எல்லாமே உனக்கும் தெரியும்ல. என்ன ஜான்சன், நான் சொல்றது, நம்ம என்ன வேலை செய்யறோம்னு அதை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும்ல. அதனால எல்லாரையும் சேல்ஸ் கேளா வச்சிருக்கேன். உனக்கு நான் எல்லாத்தையும் விவரமா சொல்லி தர்றேன், சரியா? ஹலோ. ஆமா, அந்த பொண்ணுங்க கொஞ்சம் வர சொல்லுப்பா. சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு வந்திருக்கியா? எல்லாத்தையும் கொடு, கொஞ்சம் பார்ப்போம். இது ஃபார்மாலிட்டிஸுக்கு தான். பொம்பளையும் பொண்ணும் பக்கத்தில் இருந்தா நல்லதில்லை, அது நெருப்பையும் பஞ்சையும் பக்கத்தில் வச்ச மாதிரி, புரிஞ்சுதா? மே ஐ கம் இன் சார்? அது இந்த பொண்ணு புதுசா வந்திருக்கு, இவளுக்கு எந்த அனுபவமும் இல்ல. நீ போய் எல்லாத்தையும் விவரமா சொல்லி கொடுக்கறியா? சரி. அப்புறம் இங்க பாரு ஜான்சன், ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு வை, நான் உடனே திருப்பி அனுப்பிடுவேன்ப்பா. ஒரு பிரச்சனை இல்லைன்னு நான் தான் சொல்றேன். உன் மேல இருக்கிற நம்பிக்கையால தான் இந்த பொண்ணை நான் வேலைக்கு வச்சுக்க போறேன். அப்ப நானும் கூட வரேன். அதோ அங்க வச்சுக்கோ. என்ன படிச்சிருக்க? கிராஜுவேஷன். அப்படின்னா இங்கிலீஷ் தெரியுமா? என்ன பண்றாங்க? வாட் இஸ் த மேட்டர்? மேடம், நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். இந்த குடி குடிங்கிறல. ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காத சூப்பர்வைசர்னு சொல்ல மாட்டல. போ போ. You can change your costume. வர்ஷா,
கிவ் யூனிஃபார்ம் கிட். அதான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு முடி கொண்ட போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு சேல்ஸுக்கு வா. ஓகே. கம். ஹவ் ஆர் யூ? என்ன வயசுன்னு கேக்குறேன். 23. ஓ, இந்த யூனிஃபார்ம்ல கொஞ்சம் வயசு கூடுதலாவே தெரியுது. எனக்கு 25, சுடிதார் போட்டா 23. ஆனா இந்த யூனிஃபார்ம் போட்டா 35 மாதிரி இருக்குல்ல. சிரிக்க தேவையில்ல. இங்க சில டிசிப்ளின்ஸ் இருக்கு. கஸ்டமர்ஸ் கிட்டயும் என்கிட்டயும் ரொம்ப டீசெண்டா பழகணும். அதுதான் சேல்ஸ்காருக்கு அழகு. வர்ற கஸ்டமர்ஸ் பலவிதமா இருக்கலாம், ஆனா நம்ம கவனம் பில் பேமெண்ட்ல மட்டும்தான் இருக்கணும். ஏதாவது புரியுதா? அவங்க சில சமயம் நம்மள அங்க இங்கன்னு பார்த்து தான் பேசுவாங்க. அதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. ஒரு கஸ்டமர் வரும்போது அவங்கள நாம வெல்கம் பண்ணணும். சி, குட் மார்னிங் மேடம், குட் ஆஃப்டர்நூன் சார், குட் ஈவினிங் சார். எக்ஸ்கியூஸ் மீ டார்லிங், this is not an evening tamayandi, it's sir. Wonderful and blissful morning. Good morning sir. Good morning dear, how are you? Fine. Oh sir, new designs ella ange irukku. Okay, naan poi paakren. I will take care. நினைக்கிறேன். கம், இங்க கம் சொல்ல, அங்க கம். வாட் இஸ் திஸ் மேடம்? அது வந்ததும் வராததுமா கழுத்துல தங்குமா? ஏதாவது நல்ல மாலைய பார்த்த உடனே கழுத்துல போகணும்னு நினைக்க கூடாது. இப்படி இருந்தா இங்க இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவா போல இருக்கே. இது உனக்கு சரிப்படுற வேலை இல்ல. நான் இப்பவே மேனேஜர் கிட்ட சொல்றேன். இன்னைக்கே உன்னை வேலையில இருந்து தூக்குறேன். பாடி வா மேடம். வரதானே சொல்றேனா? தங்கத்தை பார்த்தா ஆசைப்படுறது தப்பில்ல, அது பொண்ணுக்கே உண்டான குணம். ஒரு நெக்லஸ் வச்சு பார்த்ததுக்கா இந்த பனிஷ்மெண்ட்? ஸ்வேதா, நீ இதுல தலையிடாத. அது எப்படி மேடம் முடியும்? நாங்கள தொழிலாளிங்களாச்சே. ஒரு கஸ்டமர் ஆசைப்பட்டா கழுத்துல மட்டும் இல்ல, இடுப்புலயும் மார்பிளையும் வச்சு டெமோ காட்ட கூட நாங்க தயாரா இருக்கணும். அது தொழில் தர்மம். இது என்ன ஸ்வேதா குட்டி? இது நம்ம எல்லாரும் வேலை செய்யறவங்க, ஒரு இடத்துல இருக்கிறவங்க. புரிஞ்சது இல்ல? அப்ப போங்க. என்ன கொழுப்பு உனக்கு இருக்குடி. உன் பேர் என்ன? பிரியா. முன்னாடி இவ ஸ்வீப்பரா இருந்தா, இப்ப சூப்பர்வைசர். அந்த திமிரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, வா. பிரியா, உன்னோட அகாமடேஷன் சரியாயிச்சா? அது இங்க சரி பண்ணி தரதா சொல்லிருக்காங்க. ஓ, அதுக்கு ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் ஏதாவது ஹாஸ்டல்லையோ ஃப்ரெண்டு வீட்லயோ தங்கு, இல்லனா வீட்டுக்கு போயிட்டு வா. வீடு பக்கம் தானே? இல்ல, ஆலங்குடி. இல்லனா லீவ் எடுத்துக்கோ, ஒரு வாரம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணிக்கோ. நான் சார்கிட்ட பேசிக்கிறேன்.
பயப்படாத, ஒரு வாரம் மட்டும் தானே இந்த பிரச்சனை, வேணும்னா என் கூட தங்கிக்கோ. எனக்கு இங்க இடம் கிடைச்சிருச்சுன்னு ரவி கிட்ட சொல்லணும். ரவி யாரு? எங்க பக்கத்து வீடு. எங்களுக்கு எல்லா உதவியும் செய்வான். ஆ, நிறுத்துமா, நிறுத்து, நிறுத்துமா, போச்சு, நிறுத்து, அட நிறுத்துமாங்கற, நிறுத்துமா, வந்து பார் பா, இப்படி வா, வண்டி நிறுத்தி நிறுத்த முடியுமா? எங்க லைசென்ஸ் இருக்கு? ஹெல்மெட் வேற போடல. சாரி சார். சாரியலாம் வேணா, 500 ஃபைன். ஆ, நிறுத்து, நிறுத்து, இப்படி வா. அப்ப வழக்கு பண்றதனா 500 ஆகும் போது ஞாபகம் இருக்கும். ஓ, அப்படினா 500 ரூபாய் போச்சா? மேடம், மேடம், விடுங்க விடுங்க மேடம். நீங்க ஐஜியோட இல்ல இல்ல எஸ்பியோட, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. மேடத்தை அனுப்பியா? போயிட்டு வாங்க மேடம். தேங்க்யூ சார். நீ இரு. ஒரு வா போல. வா. பெரிய வீடு, இது உங்க சொந்த வீடா? இல்ல, என் ஃப்ரெண்டோட வீடு. ஆ, ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, என்ன இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவர். இத விக்கலாம் இருக்காரு, அது வரைக்கும் இருந்துக்கலாம். ஹலோ. கொஞ்சம் டீ போடு. என்ன டீ போடு? நீ வா. எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற? இவர் தான் நீங்க சொன்ன அந்த ஆளாக்கா? காதலிக்கிறவரு. ஓ, இதுதான் உங்க ஊர்ல காதலோட சிம்பிளா? நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஒரு பொண்ணும் பையனும் பழகுனா அது காதல் மட்டும்தானா? மனு எனக்கு ஒரு நல்ல கேர்டேக்கர், காதலுக்கும் காமத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நல்ல மனுஷன். நான் கொடுக்கறேன். ஸ்வேதா, ஃபோன். ஓ, உட்காருங்க. ஹாய். அட, உட்காருங்க. அதான்
பேர் என்ன சொன்னீங்க? பிரியா. ஆ பிரியா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் கூட. நான் இவ கூட சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். பிரியா, நீங்கள் எந்த ஊர்? ஆலங்குடி. என்னாச்சு? ஓகே, நான் போகிறேன். ஆ சரி, இப்போ நீங்கள் பேசுங்க, நான் கிளம்புறேன். ஆ பிரியா, பார்க்கலாம், பார்க்குறோம். ஓகே, பாய். 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 அப்புறம் கிச்சனில் ரைஸும் சிக்கனும் இருக்கு, வேஸ்ட் பண்ணாதீங்க, டேஸ்ட் சுமாராக தான் இருக்கும். ஏய் ஆலங்குடிகாரி, ஃபுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லணும். ஓகே, இங்க நின்னு பார்த்தா இந்த ஊர் முழுக்க தெரியும். இந்த தெருக்களுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது. சரி பயிர வண்டிங்க, வித்தியாசமான லட்சியத்தோட பல வழிகள்லையும் போறாங்க. இங்க நின்னு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேதான் என்னோட டின்னர். இப்போ நீ என் கூட இருக்க. அங்க பாரு, அங்க இருந்து ஒரு ஃபிளைட் வரும், அது நம்ம தலைக்கு மேல பறந்து இந்த பக்கம் போயிடும். அப்ப நேரம் சரியா 8:30 இருக்கும். அந்த ஃபிளைட் மறுபடியும் திரும்ப வரும், அப்ப மணி 1:30 இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் நைட்டு தூங்குவேன். அக்கா, ஏரோபிளேன் போகுது. பிரியா, நான் கொஞ்சம் வெளியே போகணும், நீ டோர் லாக் பண்ணிட்டு படுத்துக்கோ. அது போயிடுச்சு. பிரியா, நான் வெளியே போறேன்னு சொன்னேன், சீக்கிரம் வந்துடுறேன். கீ என்கிட்ட இருக்கு, நான் ஓபன் பண்ணிக்கிறேன். அக்கா, நான் மட்டும் பயப்படாத பிரியா. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நான் லாக் பண்ணிக்கிறேன்.
என்னது இது? காக்கா அசிங்கம் பண்ணிருச்சு. அப்படியா? வேற என்னமா இருக்கோ? காக்கா கருப்பு நிறத்திலயா வேலைக்கு போகும்? சுற்றுச்சூழல்ல மாசு படைஞ்சிருச்சுல, காக்கா மட்டும் என்ன செய்யும் சொல்லு பாக்கலாம். நீ போய் சட்டை எடுத்துட்டு வா. சரி. நீ கிளம்ப, நான் லீவ் சொல்லிட்டேன். வண்டியோட கீ செல்ஃபில் இருக்க. ஓ, உனக்கு டிரைவிங் தெரியாது இல்ல? சரி, நீ ஒன்று செய். கீழே இறங்கினதும் ஃப்ளாட்ல இருந்து லெஃப்ட்டு, அங்கே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்க. ஜுவல்லரியோட பேர் சொன்னா போதும், அவங்க கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒரு நிமிஷம், ஆட்டோ என்னது ஃபர்ஸ்ட் ரைட், 10 நிமிஷத்துல போயிடலாம். ஆட்டோக்காரங்க சும்மா சுத்துவாங்க. ஓகே. அக்கா, கீழே போனதும் லெஃப்ட். அக்கா, இந்த ஊர்ல லெஃப்ட்னு சொன்னா இடது பக்கமா இல்ல வலது பக்கமாக்கா? இங்க பாரு, நம்ம இடது கை பக்கம் தான் லெஃப்ட். கேட்டு கிட்ட போனதும் இந்த பக்கம். ஓகே. ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஷோ, சரியான லூசர். ஷோ, வரேன். பாய். ஏய், லிஃப்ட்ல போ. பத்து மாடி கீழே இறங்கி போகணும். தினமும் ஏறி இறங்க முடியுமா? உள்ள போ. ஜீரோ பிரஸ் பண்ணு. இல்லம்மா, இப்படியே கூட போகலாம். ஜுவல்லரி கடைக்கு தானே? இந்த வழியா போகாதீங்க, நேரா போங்க. வண்டி நிறுத்துறியா? முதல்ல வண்டி நிறுத்து. நீதி விசாரணை தொடங்குங்கள். இந்த வழி போக. நீதி விசாரணை தொடங்குங்கள். நீதி விசாரணை தொடங்குங்கள். நிறுத்து. விவசாயிகள் நஷ்டஈடு வாங்குங்க. விவசாயிகள் நஷ்டஈடு வாங்குங்க. என்னடே ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கும் போது நீ வண்டி ஓட்டிட்டு வரியா?
ஓரமா அதை நிறுத்த தான் பார்த்தேன். இப்ப இங்க இருந்து வண்டியை எடுக்கல, உன் கதையை முடிச்சிருவோம். இந்த பந்த் திடீர்னு நடக்குது இல்ல, என்ன காரணத்துக்காக? காரணத்தை சொன்னாதான் நீ வண்டி எடுப்பியா முட்டா பையன். நதியா இருக்கா? இப்படியே போனா ஒரு ரயில்வே கேட் வரும், கேட்டை தாண்டி அந்த பக்கம் போனா ஜுவல்லரி கடையோட பின்பக்கம். ஆமா, இந்த ஸ்ட்ரைக் தேவையில்லாம எதுக்கு? கட்சி சொல்றத கேளு, கேள்வி கேட்கிற வேலை வச்சுக்காத. 10 வருஷத்துக்கு முன்னாடி சுனாமி வந்தது இல்ல, அதுக்காக தான் இந்த போராட்டம். அந்த நஷ்டஈடு இன்னும் வரல. யாருக்கு தெரியும்? விவசாயிகளுக்கு நஷ்டஈடு கொடு. ஒரு வகையில உண்மையை சொல்லணும்னா இந்த பந்த் எல்லாம் வர்றது நமக்கு நல்லதுதான். அப்பதானே நீ என் பின்னாடி பைக்ல உட்காந்து வருவ. ஏ பிரியா, பிரியா, ஏ ஆலங்குடிகாரி, என்ன இங்க? அது வந்து வழி மாறி. வாங்கம்மா. அங்க பாருங்க, அந்த ஆள் கடையை திறக்கிறாரு. She is all right. பயத்துல தான் இவங்க மயக்கம் போட்டிருக்காங்க. அப்ப நாங்க போலாம்ல டாக்டர்? நீங்க புறப்படலாம். 2 நாளைக்கு தலையில தண்ணி படாம பாத்துக்கங்க. ஜாக்கிரதையா இருக்கணும், ஓகே? பயப்படாத, 2 ஸ்டிச் தானே, சரியாயிடும். ஹலோ மனு. இல்ல, டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. நாங்க வீட்டுக்கு வந்துடுவோம், நீ அங்க வந்துரு. போலாமா? அம்மா ஹார்ட் பேஷண்ட் தானே? ஆமா. உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? அப்பா கால் பண்ணிருந்தாரு. ஐயோ, பயந்து போயிருப்பாங்களே. இல்ல, நான் எதுவும் சொல்லல. அம்மாக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணணுமா? ஏதோ பண பிரச்சனை நினைக்கிறேன். ஆமாக்கா, அட்வான்ஸா சம்பளம் கொடுப்பாங்களா? நீ கவலைப்படாத, அப்பா வர சொல்லிருக்கேன். இப்போ அவசரத்துக்கு என்கிட்ட இருக்க பணத்தை கொடுக்கறேன். இல்ல பரவாயில்லக்கா, இது வரைக்கும் நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, அதுக்கு கை மாறி என்ன செய்ய போறீங்க? ஓ, தன்மானம் தடுக்குதா? கடனாத்தான் தரேன், சம்பளம் வாங்கினதும் திருப்பி தரணும். அம்மா, அக்கா வந்துட்டா. அக்கா, இவதா பிரியாவா? என்னாச்சு, எதுக்காக வர சொன்னீங்க? அம்மா எங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்ல, முதல்ல உள்ள வா. வாமா. மாமா, நீங்க எப்போ வந்தீங்க? வந்த ரொம்ப நேரம் ஆகுது, குடும்பத்துல ஏதாவது ஒண்ணுனா வராம இருக்க முடியுமா? சொந்தமாச்ச. என்னமா உங்களுக்கு என்னாச்சு, எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன், நீ முதல்ல போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. அம்மா டென்ஷன் பண்ணாதீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அக்கா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கா? ஆமா. நீ தானே எங்க எல்லாருக்கும் இவ்வளவு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்க. அப்படி இருக்கும்போது நீ இன்னும் தனியாவே இருக்கியே, உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டாமா? நீ கஷ்டப்பட்டது போதும், இனி யாருக்காக கஷ்டப்படணும்? நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு வேணும்னா வேலைக்கு போ. இன்னைக்கு ஒருத்தர் உன்ன பொண்ணு பார்க்க வராங்க. பேங்க்ல வேலை பண்றாரு, நான் பாத்திருக்கேன், ரொம்ப அழகா இருக்காரு. ஓ, அப்ப என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்க? எனக்கு கல்யாணம் பண்ணனும் தோணுச்சுன்னா நானே சொல்றேன், இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம். வேறப்ப பல்லெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறமா என்ன? எத்தனை வருஷம் தான் உன்ன வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது? உன்னாலதான் இந்த வீடு இவ்வளவு வசதியாச்சு, அதை இல்லைங்கள. ஆனா விஷயத்த சொல்லும் போது உனக்கு பட்டணத்துல அப்படி என்ன பெரிய வேலைன்னு தான் நாங்க எல்லாரும் கேக்குறோம். சில நேரம் நாங்க கேக்கும் போது ஐயோ மானமே போகுது. முறைக்கு நானும் ஒரு தாய் மாமன் தானே. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உண்மைய சொன்னா யாருக்குமே பிடிக்காது. என் மகன் தாசு கிட்ட என்ன குறைய பாத்துட்ட? நீ மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொன்னிய, வேணான்னு வருத்தம் இருக்காதா? இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கிறதே செத்து போன இவ அப்பனுக்காக. அப்பா வியாத ஞாபகம் வச்சிருக்கீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன தேவையில்லாம பேச வைக்காதீங்க. சும்மா இருமா, ஆனா நீங்க போய் வெளியில உட்காருங்க. யாரு இப்ப உங்களை வெத்தல் பாக்க வச்சு அழிச்சாங்க? அவங்க செஞ்ச அநியாயத்தை நான் ஒண்ணும் மறக்கலம்மா. இத பாருமா,
அவங்க வரும்போது ஆம்பளைங்கன்னு ஒருத்தர் வேணும்ல, வரேன்னு சொன்னவங்க கிட்ட இப்பவே போன் பண்ணி சொல்லிடுங்க இங்க வர வேண்டான்னு. என்னக்கா நீ வளரீங்களா? பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னது பயந்துட்டீங்களா? அவர் வந்து என் அழகான அக்காவை பார்த்துட்டு போகட்டும், நீங்க வாங்க. வரேன், இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க தனியா இருக்கேன். ரொம்ப நேரம் இங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வேர்க்க ஆரம்பிச்சிடும். நான் இந்த இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியுது. இது எங்க பழைய வீடு, எங்க அப்பா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கட்டின வீடு. இது சின்னதா இருந்தாலும் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இங்க இருந்தா எங்க அப்பா கூட இருக்கிற மாதிரி இருக்கும், அவரோட அன்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த கிளை இருக்குல்ல, அங்கதான் எங்க அப்பா தூக்க மாட்டே இருந்தாரு. என் டிகிரி எக்ஸாமோட கடைசி நாள், கயிறு அறுத்து அவர் கீழே இருக்கும் போது நான் துடிச்சு போயிட்டேன். எதுக்காக அப்பா அந்த மாதிரி பண்ணாருன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கடன், ஊர் முழுக்க கடனா இருந்தது, பேங்க்காரன் பண்ண டார்ச்சர். கடனாளி இறந்துட்டா கடனை தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னு அப்பா கிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் அக்காவும் அனுவும் நான் படிப்பு நிறுத்தி வேலைக்கு போனதே பட்னி இல்லாம வாழ்றதுக்காக தான். ஆனா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். எல்லாரும் இந்த மரத்தை வெட்டி போட சொன்னாங்க, ஆனா என்னோட அப்பா இங்க இருக்காரு. என் மனசு பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு, மனசு திறந்து அழறதுக்கு இங்க கொஞ்ச நேரம் இருந்தா போதும். அது சரி, ரெண்டு பேரும் இங்கதான் வந்திருக்கீங்களா? அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. எதுக்குக்கா இந்த மாதிரி என்ன வேஷம் போட சொல்றீங்க? இங்க பாரு, நாங்க சொல்றது உனக்கு இப்ப எதுவும் புரியாது, குடும்ப வாழ்க்கைக்கு அப்புறம் உனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். உன்னை பொண்ணு பார்க்க வர ஒவ்வொரு மாப்பிள்ளையும் நீ வேண்டான்னு சொல்லி தட்டி கழிக்கும் போது அப்பாவோட மனசு சேர்ந்துதான் கஷ்டப்படுமா? நீங்க மாப்பிள்ளைய பாருங்க, பிடிச்சா மட்டும் சம்மதம் சொல்லுங்கக்கா. இங்க பாருமா, ஒரு பொண்ணா பிறந்துட்டு தனியா வாழறதுன்றது ரொம்ப கஷ்டம். பொண்ணு வாழ்றதுக்கு ஒரு ஆண் பிணை தேவைன்னு யார சொன்னது? உன்னோட வாதாட நான் தயாரா இல்ல, நீ முதல்ல வா. வா போய் குடுமா. சிட்டி பேங்க்ல வேலை, வீட்டுல பொண்ணும் அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. லக்ஷ்மி பக்கத்து வீட்டுல தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கா. ஜாதக பொருத்தம் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா சீக்கிரமே காரியத்தை முடிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கல்யாணத்தை உடனே வச்சுக்கிட்டாலும் எங்களுக்கு சம்மதம் தான். ஒரே ஒரு சாம்பிரதாயம் அவ்வளவுதான், இப்ப வந்தா கூட என் பொண்ணை என் கூட கூட்டிட்டு போயிடுவேன். இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசணும்னு நினைச்சா பேசிக்கிட்டோம், இது ஒன்னும் பழைய காலம் இல்லையே. என்னப்பா போய் பேசு. அப்போ டிசம்பருக்கு முன்னாடி பண்ணிடலாம், அவ்வளோ தள்ள வேணாம் நினைக்கிறேன். பையனை பத்தி நாங்க கொஞ்சம் விசாரிக்க நினைக்கிறோம். எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் வேணாங்கிற? முடிஞ்சா இந்த மாசமே பண்ணிடலாம். ரொம்ப வெக்கப்படுவீங்க போல இருக்கு. நான் நினைச்சேன் நீங்க ரொம்ப போல்டுன்னு. இந்த ஜென்மத்துல கல்யாணமே பண்ணிக்க வேண்டான்னு நான் முடிவெடுத்தேன். நல்ல ஒரு நடிகராலதான் திருமண வாழ்க்கையில வெற்றி பெற முடியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அம்மாவோட பிடிவாதத்துல சில நேரம் நான் பொண்ணு பார்க்க வர்றது வழக்கம். ஆனா
இது அப்படி கிடையாது. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சரி, என்ன ஒரு பொருத்தம்ல ரெண்டு பேரும். என்னப்பா முடிஞ்சதா? ஹலோ மனு, இனி நாங்க கிளம்பட்டுமா? ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா தேதியும் குடிச்சிடலாம். சரி, எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். அந்த ஆளு தரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். 45 கோடி ரூபா ப்ராஜெக்ட், அது ஒரே நிமிஷத்துல இன்னொரு ஆளுக்கு கை மாறிடுச்சுன்னா? எனக்கு எல்லாமே புரியுது சார். ஆனா உங்களுடைய போன வருஷம் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தா கம்பெனிக்கு அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் தம்பிக்கு தெரியாது. ஒண்ணு இல்ல, நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். இருந்தாலும் இது என் கையில இல்ல, நான் அவரோட பிஆர்ஓ, அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சே ஆகணும். எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? அங்க போய் உட்கார். ஹாய் மனு. இவங்கதான் என்னுடைய கலீக் ஸ்வேதா. ஹாய். ஹாய். இவர் தான் நான் சொன்ன குலாப்ஜி. உன்னால அந்த சேகர் ஷெட்டிய கவுக்க முடியுமா நம்ம சைடு? பார்க்கலாம், கட்டங்கள் திறக்கப்படும். அப்படிதானே? 10 லட்சம் தரேன்னு மனோ கிட்ட சொல்லிட்டேன். அந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் வேணும். அது பத்தாது. 25 லாக்ஸ் லிக்விட் கேஷ் அட்வான்ஸா வேணும். அப்படின்னா பார்க்கலாம், இல்லைன்னா மன்னிச்சிருங்க. இவன் என் ஃப்ரெண்ட் பிரியா. வணக்கங்க. வணக்கம். மனு, பை தென். பை. வா. ஹலோ மனு. அவர்கிட்ட சொல்லிடு அந்த கான்ட்ராக்ட் அவருக்கு தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன வேணும் சார்? செயின் வேணும். வாங்க வாங்க. டே, இது அந்த ஸ்வேதாவோட ஃப்ரெண்டு தானே? ஞாபகம் இருக்கா? கல்லு போட்டு பார்க்கலாமா? அப்படின்னா நம்ம கூட ட்ரை பண்ணலாம். சார், செயின் அங்க இருக்கு. ஓ அப்படியா? அப்ப அங்க அது நெக்லஸ் சார். ஓ நெக்லஸா? அப்ப அதான் எங்களுக்கு வேணும். வா. அது ஓ வாங்க சார். பிரியா, நல்ல செலக்சன் எடுத்து கொடு. அதோ நீ வா, உட்காருங்க. எவ்வளவு ரேட் இருக்கலாம் சார்? எவ்வளவு இருக்கும்? எங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சாரி, யோசிச்சு பார்த்தா நல்லா தெரியும். இத பாருங்க சார். ஏய் மிஸ்டர், இங்க என்ன பண்ற? முதல்ல உன் வேலைய பாரியா. ஏமா, நீ அவனோட ஃப்ரெண்ட் தானே? வாடா போலாம். என்ன என்ன பிரச்சனை? செலக்ட் பண்ணிட்டீங்களா? செலக்ட் பண்ணிட்டேன், வேலை தான் படியல. என்ன இங்க என்ன பிரச்சனை? கிழவன் கண்ணீர் ராசிக்காரன் போல இருக்க. வாங்க. கிழவனா? நானா? நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. சேல்ஸ் கேர்ள்ஸ்க்கு இதெல்லாம் சகஜம்தான். நான் எவ்வளவு அவஸ்தப்பட்டிருப்பேன் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் அது ஒரு சாபம்மா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இருந்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்க?
என்னாச்சு பிரியா? உடம்பு சரியில்லையா? பாக்கலாம். ஸ்வேதா, நீ என்னன்னு கூப்பிட்ட? ஸ்வேதா அண்ணா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். என்னாச்சு உனக்கு? நீ யாரு? உண்மையாவே உன்னோட வேலை என்ன? எங்க இருந்து உனக்கு இவ்வளவு பணம் கிடைக்குது? ஓ அப்படியா? தினமும் ராத்திரில நீ எங்க போற? எங்க இருந்து உனக்கு இவ்வளவு பணம் கிடைக்குது? என்னோட சந்தோஷத்தை விட நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களோட கண்ணீருக்கு விலை அதிகம்னு தெரியும் போத நீ என்ன புரிஞ்சுப்ப? இங்க பாரு, இந்த உடம்பாலதான் இதெல்லாம். என்ன சேர்ந்தவங்களை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு வழி மட்டும் தான் தெரிஞ்சத. இன்னைக்கு அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கு ஓம் பாஷையில தெவடியாங்கிற பேர் இருந்தா பரவாயில்ல. ஒருவேளை நினைக்கலாம் தப்பு பண்றவங்க எப்பவும் ஏதோ ஒரு சாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு. பிரச்சனைகள் எனக்கு தெரியும். உனக்கு விருப்பம் இருந்தா உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் இருக்க. அந்த டாக்டர் தொட்டு தழுவல் மட்டும்தான் இருக்கும், அதுவும் ஒரு வருஷம் மட்டும்தான். அதுக்கப்புறம் தேவையில்லை. வாழ்க்கை பூரா பண பிரச்சனை இல்லாம இருக்கலாம். அந்த அளவுக்கு மோசமா நினைச்சிட்டியா? ஒரு பொண்ணுக்கு அவளோட வாழ்க்கையில முக்கியமானது அவ கருப்பு மட்டும்தான். அத புரிஞ்சுக்கிறதுக்கு மரியாதையான குடும்பத்துல பிறந்திருக்கணும். மரியாதையா? அதான், நான் அப்படி இருக்கிறதால மட்டும்தான் இந்த ஊர்ல இது வரைக்கும் உன்னை யாரும் ஏறெடுத்து பாக்காம இருந்தாங்க. மரியாதையா? நீ அதுக்காக தேவையில்லாம கஷ்டப்பட வேண்டாம். வித்த காசு கொடுத்து என் அம்மா உயிரை நான் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு பதில் அவங்க செத்து போயிடலாம். கூட பிறந்த அக்கா வேலை நினைச்ச
இந்த நேரத்துல நீ போக வேண்டாம். அப்படி போனா நீ காப்பாத்தி வச்சிருக்க கருப்பு மட்டும் இல்ல, ஒரு நகம் கூட மிச்சம் இருக்காத. வெளிய நிறைய பேர் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா தூங்க போறியா? வீட்டில் இருக்கும்போது காலையிலேயே எந்திரிச்சிருவ, இப்போ பட்டணத்துக்கு வந்து ரொம்ப மாறி போயிட்ட. என்னம்மா உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? அப்பா நீயா நல்லா இருக்கியாமா? பிரியா கிராமத்துல வளர்ந்த பொண்ணு இல்லையா, அதனால வாங்க கூச்சப்படுற. நீங்க பேசிட்டீங்க. இப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு ஃப்ரெண்டா அமையறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? இது உன் அம்மாவோட உயிருமா? இன்னைக்கு இல்லாட்டி நம்ம நாளைக்கு திருப்பி கொடுத்துடணும். நமக்கு கொடுக்கணும்னு அந்த பொண்ணுக்கு ஒரு மனசு இருக்குல்ல. ஜான்சன் கிட்ட சொன்னா நீ நல்ல வேலை பார்த்தேன்னா உனக்கு இன்க்ரிமெண்ட்டும் ப்ரொமோஷனும் கிடைக்கும்னு சொன்னான். ஸ்வேதா கூட அப்படியே வளர்ந்துட்டா. பணத்தை பற்றி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. ஆனால் நம்மளை விட்டு போன வாழ்க்கையெல்லாம் நமக்கு கண்டிப்பாக திரும்ப கிடைச்சிருமா. முதல்ல வீட்டை திருப்பணும், மாயாவை நல்லா படிக்க வைக்கணும். நீயும் ஸ்வேதா மாதிரி நினைச்சேன்னா நம்ம நினைச்சதெல்லாம் நமக்கு கை கூடுமா. எப்படியும் நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் சரியான நேரத்துக்கு கரெக்டாக கிடைச்சிருச்சுன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆ சரிம்மா, அப்ப நான் கிளம்பட்டுமா? அம்மாடி அப்படியே நான் கிளம்புறேம்மா. சாப்பிட்டுட்டு போங்கப்பா. இல்லம்மா எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரட்டுமா? அப்பா சொன்னதை கேட்டல்ல, பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க, எப்படி வந்ததுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. பிரியா உன்கிட்ட எப்படி இவ்வளோ பணம் வந்ததுன்னு புருஷன் மட்டும்தான் கேட்பான், அதுவும் சில சந்தேக பேர்வழிங்க மட்டும்தான். Thank you.
டாக்டர் பாக்குறதுக்கு நான் தயாரா இருக்கேன். வாழ்க்கை எப்பவுமே இப்படிதான். இதுவரைக்கும் நாம எடுத்த முடிவுகளும் நம்பிக்கைகளும் ஒரே நிமிஷத்துல மாறிடும். உண்மைகளும் மாறும், நடைமுறைகளும் மாறும். சாயங்காலம் வீட்டுக்கு டாக்டரோட வண்டி வந்துடும். எனக்கு ஒரு செருப்பு வாங்கணும். ஆ, எனக்கு அந்த பொண்ணு நல்லா தெரியும். நம்மள அவளை காப்பாத்த முடியுமா? நம்ம போலாம் ஸ்வேதா. ஒருவேளை அந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா. இவ என்ன தப்பு பண்ணிருக்க மாட்டா சார். அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். என்ன சமூக சேவகியா? வாய மூடிக்கிட்டு போ, இல்லாட்டினா உன்னை விபச்சார கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன். உள்ள வரியா? இங்க பாருங்க சார், இந்த மாதிரி சதியில விழுந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக தப்பு பண்றவங்க கிட்ட மட்டும்தான் உங்க அதிகாரத்தை நீங்க எப்பவும் காட்டுவீங்கல்ல. இந்த கார்ப்பரேட் காரங்க கிட்டயும் அரசியல்வாதிங்க கிட்டயும் பிசினஸ் காரங்க கிட்டயும் நோட்ட சம்பாதிச்சிட்டு இருக்க பொண்ணுங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி அதிகாரத்தை காட்டுறது இல்லையே சார். காட்டுனீங்கன்னா அப்ப தெரியும். போலீஸ் கிட்டயே கை நீட்டி பேசுறியா? இந்த வர்க்கீஸ்க்கு சட்டம் சொல்லி தரியா? சார் இவங்க ரொம்ப பெரிய இடத்த ஆளுங்க. மேடம், சார் புதுசா டியூட்டிக்கு வந்திருக்காரு. நீங்க பெரிய ஆள் இல்ல, ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதுக்காக நாங்க ரைடு பண்றோம். நடுவுல எங்களுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் வேணும் இல்ல மேடம். உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா இருந்தா ஸ்டேஷன்ல வந்து நீங்க ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க, நாங்க அப்பவே விட்டுறோம். தள்ளி உட்காரு. இவ வாயில போட்டு பேசாம போடி உள்ள போ. மேடம் நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. ஏ சார், அவங்க ஃபெமினிஸ்டா? ஆமா. ஒருவேளை நடிகையா இருப்பாங்களோ? ஆ ஆமா சார். இந்த ஆக்டிவிஸ்ட்னா யாரு? அது வந்து வேலை செய்யறாங்க. அப்ப ஃபெமினிஸ்ட்ங்கிறது? அதாவது அது வந்து வேலை வாங்குறவங்க. நாட்டுல கேள்வி கேட்கறவனுக்கு அதிகமாயிட்டாங்க. ஸ்வேதா, நீ மனோ கிட்ட வாக்குவாதம் பண்ணாத, நல்லபடியா எடுத்து சொல்லு. பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பி. உனக்கு அந்த ஆசை இருக்குல்ல? ஆசை இல்லாம இல்ல. ஆனா இப்ப அவனோட பார்வை கூட எனக்கு பயமா தான் இருக்க. எனக்கு அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா, உதவியும் செஞ்சான். ஆனா இப்ப அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்க. நான் தூரம் ஆயிட்டேன்னா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு கூட எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் எதுக்கு நினைக்கிறேன், நல்லதே நினை. இப்போ நீதான் எனக்கு பலம், எப்பவும் என் கூடயே இருப்பல்ல. நான் கூட இருக்க மாட்டேன், கல்யாணத்துக்கு வரமாட்டேன். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லது. எதுக்கு நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? மனு, ரெண்டு நாளைக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா உன்னை நம்பி நான் எடுத்த வேலைங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ வேணும். நீ பழைய மாதிரி வெளிப்படையா இருக்கணும். ப்ளீஸ், இனிமே என்ன கட்டாயப்படுத்தாத. உடலால மட்டும் இல்ல, என் மனசாலையும் மாறணும்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னா எப்படி? திடீர்னு இப்படி தப்பிக்க முடியாது. வேண்டாம் மனோ, ப்ளீஸ், அவளை கட்டாயப்படுத்தாத. நீ சுலபமா சொல்லிட்ட, ஆனா இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை. ஸ்வேதா, நீ ஒரு ராத்திரி மட்டும் வா, இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும். அதுக்கப்புறம் நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாவது உன்னை வீட்டுல போய் சேர்த்துறேன். ப்ளீஸ். என்ன என்ன சொன்ன? நாளைக்கு மறுநாள் நான் இன்னொருத்தனோட பொண்டாட்டி, அவனுக்கு நான் துரோகம் பண்ற? என்ன நிறுத்திட்ட? எவ்வளவுதான் பாவம் மன்னிப்பு கேட்டாலும்
என்னதான் பத்தினி வேஷம் போட்டாலும் வாசவதத்த ஒரு வேசிதான். இது மூலமா எனக்கு எவ்வளவு நஷ்டம் வரும்னு உனக்கு தெரியுமா? என்ன கோட்டி கொடுத்தா உனக்கு கிடைக்கிற பணத்தை விட இதுல அதிகமா இருக்க. வண்டி எடுங்க. நடத்திடுங்க. உங்க பொண்ணு தானே? அது என்ன விஷயம்னா, இப்ப எதுக்கு அவ வந்தா? நீ கேக்கலையா? ஒரு வாரம் இங்க வந்து தங்கறேன்னு சொல்லிருந்தா. ஆனா இப்ப வந்து என்ன செய்ய போறா? வாத்தியார, நான் ஒன்னு சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே? இது ஒரு நல்ல சம்பந்தம். உங்க பெரிய பொண்ணோட விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இல்ல நான் சொல்ல மாட்டேன், ஊர்ல இருக்கிறவங்க. நீ முதல்ல போ, நான் வந்து பேசிக்கிறேன். நான் நினைச்சதெல்லாம் குட்டி சேவரா போயிடுச்சு. இப்ப தங்கச்சி வாழ்க்கையும் கெடுக்க வந்துட்டான். கவலைப்படாதீங்கப்பா, நான் போயிடுறேன். உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்டயாவது சொல்லிவிடுங்க போதும். ஐயோ, என்னம்மா? ஐயோ கடவுளே, ரவி, அந்த தேங்காய் மட்டையை போடு. அப்பா என்னடா ஆச்சு உனக்கு திடீர்னு? இப்போ ரவி நில்லு.
வரா இரு. ஏன் இவன் இப்படி பதறி அடிச்சு ஓடுறான்? வந்தேன்னு கேள்விப்பட்டேன், அதுக்குள்ள கிளம்பிட்டேன். பல தடவை ஃபோன் பண்ணிட்டேன், ஒரு தடவை கூட ஃபோன் எடுக்கல. அங்க நிறைய வேலை இருந்துச்சு, அதனால நானும் டவுனுக்கு வர ஆசைப்படுறேன். இங்க ஒன்றும் வேலை இல்லை, அங்க வந்து அடிக்கடி உன்னை பார்க்க முடியும்ல. என்னை மீதி படிக்காதவனுக்கு அங்க எதுவும் வேலை கிடைக்காதான். உனக்கு பண தேவை ஏதாவது இருக்கா? உன்னோட புது நம்பர் தாயன், அங்க வந்தா நான் கூப்பிடுறேன். பயப்படாத, உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டேன். உன் வீட்டில் ஏதாவது வேலைக்காரனோ இல்ல. ரவி ப்ளீஸ், அப்படி பேசாத. இது ஓகே. அப்புறம் அந்த டைல்ஸோட சாம்பிள்ஸ் வேணும். ஓகே சார். ம் சார், ஹாய் மனு, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. டைகர் கிளப் உங்களை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க சார், எங்கள் வாழ்த்துக்கள் சார். கங்க்ராச்சுலேஷன். ஆமாம், எல்லா சந்தோஷத்துக்கு பின்னாடியும் ஒரு பயங்கரமான பாஸ்ட் இருக்கு. ஒரு நல்ல வாழ்க்கை அமைய சில தவறுகள் செய்ய வேண்டியது இருக்கும். நான் இப்ப அந்த இடத்தை எட்டிட்டேன், இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னுடைய எல்லா வெற்றிக்கும் காரணம் இவதான். இந்த நான் உனக்கு அறிமுகப்படுத்தலையே. இவன் பேர் பிரதீஷ். நாங்க ரெண்டு பேரும் ஒரே பிரான்ச்ல வேலை செஞ்சோம். இப்ப இவன் குடியேற்றம் போயிட்டான். உனக்கு இவ்வளவு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையா? ஹலோ. அப்புறம் இவன் இன்னைக்கு இங்கதான் இருப்பான். வா. இந்த பிரான்ச்ல இருக்கும் போது மூணு வேலையும் அவன் இங்கதான் சாப்பிடுவான். அம்மாவோட தோசைனா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா லார்ஜ்ல ரூம் எடுக்க பார்த்தா அப்படி நான் விட முடியுமா? அதை கூட்டிட்டு வந்துட்டேன். நீ போய் ரெண்டு டீ எடுத்துருவா. வா உட்காரு. என்னடா இப்போவும் சிலிமிஷல் நடக்குதுல்ல? அப்பப்போ ரெண்டு மூணு நடக்குது. அப்போதானே ரீஃப்ரெஷ் ஆக முடியும். நீ இன்னும் அந்த பழைய குணத்தை மாற்ற மாட்டீங்க. ஆ
என்ன ஸ்வேதா இப்படி பண்ணிட்ட, என்னாச்சு உனக்கு? ஏய் ஒண்ணே இல்லடா. சாரி. பரவாயில்ல, நீ உள்ள போய் ஒரு லுங்கி எடுத்துருவா. போ, நீ அந்த கிளாஸ் கூட என் கூட வா, ட்ரெஸ் மாத்திக்கோ. ஸ்வேதா உக்கர்றா. டேய், நேரம் கிடைக்கிறப்போ உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாடா, குருவாயூர் கோயிலுக்கு போகலாம். ஆ, பார்க்கலாம். இவளுக்கு கிருஷ்ணன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்குது. நீ உட்காரு, இந்த சாம்பார் போட்டு. என்னடா இவனுக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிரு, உக்காரு. பழைய குணத்தை நீ இன்னும் மாத்திக்கல அப்படிதானே? என்ன அப்படியே தான் இருக்க? ஜெய், என்னடா இவ்வளவு காலையில? நீ அம்மாவை பார்க்காம போனனா நான் அவ்வளவுதான், ஒன் அவர் வெயிட் பண்றேன், அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ஏய், நான் மதியத்துக்குள்ள சென்னையில இருக்கணும், ஒன்னு பண்ணலாம், திரும்ப வரும்போது உங்களை வந்து பாக்குறேன். அதுக்குள்ள கல்யாணத்துக்கு போன அம்மா திரும்ப வந்துருவாங்க. உன்ன நம்மனா அவ்வளவுதான், 6 வருஷத்துக்கு முன்னாடி மார்னிங் வாக்குக்கு போயிட்டு வரேன் போனா, அதோட இப்பதான் வரான். பாத்துக்கோ, இல்லன்னா அவன் எஸ்கேப் ஆயிடுவான். உக்கர்ற. என்ன ஆச்சரியம், ஜெய்ய நான் இன்னைக்கு பார்க்கணுங்கிறதும், அவன் என்னை வீட்டுக்கு கூட்டு வர்றதும், ஒன்ன இங்க பாக்குறதும் புரியல. அவன்கிட்ட நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீங்க வெளியே போய் உட்காருங்க. பாரு, நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் இப்ப வந்தது பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்த இல்ல, அதை பத்தி சொல்லவும் மாட்டேன். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வாழ்க்கையே நம்ம சந்தோஷமா இருக்கத்தான் உன்னால என்னை மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நமக்குள்ள தீக்க வேண்டிய கடன் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கடன்? கடனை அடைக்கிறதுக்கு இப்போ உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு, அதை மிஸ் பண்ணிடாத. ஒருவேளை நீ அடம் பிடிச்சன்னா நான் அதை ஜெய்கிட்ட சொல்ல வேண்டி வரும். Ha 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 ha
வாழ்ந்துதான் ஆகணும்னா இந்த மாதிரி சில பாதுகாப்பு தேவை. என்ன பிரதீஷ், என்ன பார்க்காமலே போலாம் நினைச்சியா? அப்படி இல்லம்மா. வா அம்மா. ஸ்வேதா, நீ ரொம்ப பிஸி ஆயிட்ட. இவன் கல்யாணத்துக்கு கூட வரல, வரும்போது பொண்டாட்டி குழந்தைங்களையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியாது, இவன் பொண்டாட்டிக்கு ரெண்டாவது பிரசவம் ஆயிடுச்சு, அதுவும் பெண் குழந்தை. எல்லாம் அந்த கடவுள் செயல். போன வருஷம் நீ இருந்ததுனால எப்படியோ கோவிலுக்கு போயிட்டு வர முடிஞ்சது. அம்மா அப்ப நான் கிளம்பட்டுமா? என்ன கிளம்புறியா? நீ சாப்பிடாம இங்க இருந்து போக கூடாது. அம்மா பேங்க்குக்கு சீக்கிரம் போலனா பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை ஆகும்? அவன் போன் எடுத்து பேசு, தேவை இருக்கும் போது எடுக்கிறதுக்கு தான் லீவு. நீங்க உட்காருங்க. என்னம்மா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வா. பழச நினைச்சு அழுவுறதில்ல நம்மளுடைய வாழ்க்கை. வரப்போற நல்ல காலத்தை நினைச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும். எதுக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையோட சந்தோஷத்தை கெடுக்கற? விடு, நமக்கு இனிமே துயரங்கள் இல்ல, சந்தோஷம்தான். எனக்கு அது வந்த ஒன்னும் எனக்கு தெரிய வேண்டாம். வா நம்ம படுக்கலாம். காலையில ரமா வீட்டு கல்யாணத்துக்கு போகணும்ல. என்ன வா. யார் நீங்க? நீங்க யாரு? மாம், Where is she, mom? Who are you? What do you want? Doctor. யார் இந்த பொண்ணு? அவ அவ என்னோட பேஷண்ட் தான் டைசி. ஷீ இஸ் மை பேஷண்ட். பேஷண்ட்ஸ் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இடியட்? நீ அப்புறமா வந்து என் ஹாஸ்பிட்டல் என்ன பாரு. ஆ
பிரியா சார், அம்மா நான் யார், நான் யார் சார், நான் மேரி, நான் மரியா சார், சார் 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 நான் வெரோனிகா சார், சார் நான் வெரோனிகா சார், வெரோனிகா வெரோனிகா சார், வெரோனிகா வெரோனிகா. சொன்ன மாதிரி ரெண்டு பொண்ணுங்க இருக்கு, ரெண்டும் இளசுதான். வாழ்க்கை அது கண்ணு கெட்டாத தூரம். பழக்க வழக்கங்கள் சில சமயத்துல காதல்ல முடியும், அதை பொருட்படுத்த கூடாது. எனக்கு ஒரு புது செருப்பு வாங்கணும். நான் இப்ப சென்னையில தான் இருக்கேன். அந்த சுவாதியோட கேஸ் இருக்குல்ல, அதை விசாரிக்க தான் வந்திருக்கேன். நீ சென்னையில் இருக்கிற விஐபிஸ் ஃபோன் நம்பர் தா. சவுத்து போக்கு ரோட்டில் ரெண்டு கிரவுண்டு இடம், ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட். இப்படி ஒரு வாய்ப்பு எப்பவும் நமக்கு கிடைக்காது. சொத்து கையில் இருந்தால் யார் தான் நமக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்லிடுவான். ஆ கொஞ்சம் பொறுத்துக்கோ, சீக்கிரமா போயிடலாம், கொஞ்சம் பொறுத்துக்கோ. நேற்று என்பது முடிந்தது, இன்றுதான் துவக்கம். பிரியா, பிரியா, பிரியா,
பிரியா நீ மன்னிச்சிடுனே. பிரியா காலங்களில் பிரியா அவள் வசந்தம் கலைகளிலே